அப்படி தேவையே இல்லாத அந்த
மங்களப்பொருளாகோ அப்படி அந்த மலத்தையே பற்றி கொண்டு தன் நிலையை உணராது கேவலத்தில் கிடந்த நம்மை ஆக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் கொண்டான் அல்லவா, ஒரு இச்சை கொண்டான் அல்லவா, அது அவனுடைய கருணை. இது உமாவதி பெருந்தகையார் திருவருள் பயன் என்ற நூலினில் இரண்டாவது குறளில் அழகுறச் சொல்லியிருப்பாங்க. தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் என்கிறான். அவனுடைய இச்சையால் அவன் முதல் முதலில் நமக்கு காட்டிய கருணை இது. தான் எப்படி எப்பொழுதுமே பேரின்பமாக பேரின்ப வடிவமாக இருக்கின்றானோ அந்த பேரின்பத்தை உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு நினைப்பு நினைத்தான் அல்லவா, அது அவன் இந்த இச்சையால் செய்கின்ற கருணை. சரி, அடுத்தது இந்த அறிவால் அவன் என்ன கருணை செஞ்சான் அப்படின்னா, ஆசைப்பட்டான். உயிர்கள் தன்னை போல் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட அவன் என்ன பண்ணான், இந்த உயிர்கள் எல்லாம் தன்னுடைய அந்த பேரின்ப நிலையை அடைய வேண்டும், அடைந்து உய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த உயிர்கள் பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காக உடல், உலகம், கருவிகரணம், நுகர்பொருள் இவற்றையெல்லாம் உருவாக்கி கொடுத்தார். இதை உருவாக்கி கொடுத்து பிறப்பு என்ற ஒன்றையும் கொடுக்கின்றார். அப்படி அந்த பிறப்பை அடைந்த நிலையில் ஒரு உயிர் பக்குவம் எய்தி அவன் நிலைமையை சாருகின்றது. பெருமானின் அந்த பேரின்ப நிலையை உயிர் பெறுகின்றது. இது நம்ம அருணந்தி பெருந்தகையார் சித்தியாரெல்லாம் அழகா சொல்லுவாங்க. இந்த உலகம் என்பது அவனுக்கு அவசியமற்ற ஒன்று. இங்கு இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் அவனுக்காக அவன் உருவாக்கிக்கிட்டானா, இல்லவே இல்லை. ஏன்னா அவனுக்கு எந்த தேவையுமே இல்லை. அப்ப யாருக்காக செஞ்சான், எதற்காக செஞ்சான் அப்படின்னு பார்த்தோம்னா, சொன்னைய தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணில், ஐந்து தொழில் செய்து இவையெல்லாம் தோற்றுவிக்கின்றானே, இதற்கு காரணம் என்ன எண்ணில், முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலுமாம். எல்லாரும் சொல்லுவாங்க அவன் போலதே போல லீலை செய்கிறாரு, லீலை செய்கிறாரு. லீலை செய்யவில்லை அவன், நம்மளை அவனை போல் ஆக்க வேண்டும் என்று நம்மளை ஆளாக செய்கின்றான், அடிமையாக செய்கின்றான். அது விளையாட்டல்ல. அதனால சொன்னாரு, முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலுமாம், உயிருக்கு மண்ணிய புத்தி முத்தி வழங்கவோ. எதுக்காக உருவாக்கி கொடுத்தான் என்றால், புத்தியை கொடுத்து. எந்த புத்தி, ஏற்கனவே அது அறிவுடையது தானே, அதுக்கு புதுசா ஒரு அறிவு கொடுக்க வேண்டியதில்லை, அது சிற்றறிவுடையது. அந்த சிற்றறிவால் இந்த பேரின்ப பெருவாழ்வை பெற முடியாது. அதனால அவன் என்ன பண்ணா, புத்தியை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட புத்தி, சிவஞானம் என்ற அறிவை கொடுக்கின்றான். அந்த அறிவை பெறுவதற்குரிய இடம் இது. அதனால புத்தி முத்தி வழங்கவும், அந்த சிவஞானத்தை கொடுத்து அந்த சிவஞானத்தின் வழியாக அந்த உயிருக்கு முத்தி இன்பத்தை கொடுப்பதற்காக அவன் செஞ்சானா, அருளால் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே, இந்த மலத்தோடு பின்னி பிணைந்து கிடந்த நம்மை அந்த மலத்தை விட்டு நீக்கி அந்த மலத்தை துடைத்து தன்னை போல் பேரின்ப பெருவாழை பேரின்ப வடிவத்தை பெறுவதற்கு அருள் செய்கின்றான். இது அவனுடைய கருணைங்க, அறிவால் செய்த கருணை. சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணில், முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலுமாம், உயிருக்கு மண்ணிய புத்தி முத்தி வழங்கவும், அருளால் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே. அவன் திருவருளால் இவற்றை நமக்கு உருவாக்கி கொடுத்தான். அப்போ முக்தி கொடுக்க எண்ணிய இறைவன் செயலால் என்னை என்ன கருணை செய்தான். அவனுக்கு அறிவு இச்சை செயல் என்பது உண்டு. அவன் ஆசைப்பட்டான் தன்னை போல் உயிர்கள் ஆக வேண்டும் என்று அவன் இச்சை. அதற்காக அதை ஆக்குவதற்கு உருவாக்கி கொடுத்தான்
எல்லாத்தையும் அது அவனுடைய அறிவு உருவாக்கி அங்கே உயிர்களை பக்குவப்படுத்துகின்றான். செயலால் என்னங்க செஞ்சான் அவன், செயலால் என்ன செய்தான் அப்படின்னா, எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று தன் அறிவால் உருவாக்கி அவன் நம்மை பிறப்புக்கு ஆளாக்கும் பொழுது அவன் செய்கின்ற அந்த செயல் இருக்கின்றதே, அது மிகப்பெரிய கருணைங்க. இந்த கருணை நமக்கு உள்ளது உள்ளவாறு புரிந்தால் அவன் மீது நமக்கு அன்பு பிறக்கும். தன்னையே யார் என்று அறியாது ஆணவ மலர் பிணைப்பில் அப்படியே கிடந்த நம்மளை, அது வேறல்ல நாம் வேறல்ல என்று பிணைந்து கிடத்த நம்மை ஒரு அறிவு தெளிவு கொடுத்து பக்குவம் கொடுக்க வேண்டி அவன் நமக்கு முதன் முதல்ல ஒரு உடம்பு கிடந்தாங்க. நாம யாருன்னே தெரியாம கிடந்த நிலைமையில முதல்ல நம்மளை யாரும் நாம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு கருவி கிரணங்கள் வேணும். அதற்காக அவன் முதலில் செய்த செயல் என்ன தெரியுங்களா, நமக்கு உடம்பு கொடுத்து, நமக்கு இறைவன் கொடுத்த உடம்பு. என்ன உடம்பு கொடுத்தான் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது இந்த சோத்து உடம்பு மட்டும்தாங்க. உணவு உடம்பு என்று சொல்லக்கூடிய, அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து நாலு உடம்பு கொடுத்தான். என்ன உடம்பு அப்படின்னா, இன்ப உடம்பு என்று சொல்லக்கூடிய, காரண சரீரம் என்று சொல்லக்கூடிய, ஆனந்தமய கோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு உடம்பை கொடுத்தான். மாயை என்ற தத்துவத்தை அந்த மாயையால் கொடுத்தான் நமக்கு. ரெண்டாவது ஒரு உடம்பு கொடுத்தான், அறிவு உடம்பு, அதுக்கு பேர் கஞ்சிக சரீரம் என்று சொல்லுவாங்க.